மதுரையில் ஜல்லிக்கட்டு காலையை திருமண மேடையில் உறவினர்களுக்கு மனப்பெண் அறிமுகப்படுத்தினார் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் உள்ள ஐயங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் சுகப்பிரியா என்பவருக்கும் நாகமலை புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த ராஜபாண்டி என்ற வாலிபருக்கும் நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது இந்த திருமணத்தில் மனப்பெண்ணான சுகப்பிரியா தனது வீட்டில் வளர்த்து வந்த ஜல்லிக்கட்டு காலையையும் புகுந்த வீட்டிற்கு தன்னுடன் அழைத்து சென்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக மனமேடையிலேயே ஜல்லிக்கட்டு காலை ஏற்றி காலைக்கு முத்தமிட்டு மணமகன் ராஜபாண்டிக்கு அறிமுகம் செய்ததோடு காலையுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது